வணக்கம். முல்லைப்பாட்டு செய்யுளின் வினாவிடையை பார்ப்போம். ஒன்று, முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார்? முல்லைப்பாட்டின் ஆசிரியர் காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார். நப்பூதனார் என்று சுருக்கமாகவும் சொல்லலாம். விருச்சி கேட்டல் என்றால் என்ன? ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயம் கொண்ட பெண்கள், மக்கள் நடமாட்டம் குறைவான ஊர் பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பேசும் சொல்லை கூர்ந்து கேட்பர். அவர்கள் நல்ல சொல்லை கூறின் தம் செயல் நன்மையில் முடியும் என்றும், தீய மொழியை கூறின் தீதாய் முடியும் என்றும் கொள்வர். இதனைத்தான் விருச்சி கேட்டல் என்று கூறுகின்றனர். வலம்புரி சங்கு பொறித்த கைகளை உடையவர் யார்? வலம்புரி சங்கு பொறித்த கைகளை உடையவர் திருமால். இவர் விஷ்ணுவின் அவதாரம் ஆவார். முல்லைப்பாட்டில் குறிப்பிடப்படும் மழை மேகம் எதனை போன்று இருந்தது? வலம்புரி சங்கு பொறித்த கைகளை உடைய திருமால் குறுகிய வடிவம் கொண்டு மாவலி மன்னன் நீர்வார்த்து தரும்பொழுது மண்ணுக்கும் விண்ணுக்குமாகப் பேருருவம் எடுத்து உயர்ந்து நிற்பது போன்று உள்ளது மழை மேகம். முல்லைப்பாட்டு குறிப்பிடும் கார்காலச் செய்தியாது? துன்பத்தைச் செய்கின்ற மாலை பொழுதில் முதிய பெண்கள் மிகுந்த காவலையுடைய ஊர்ப்பக்கம் சென்றனர். யாழிசை போன்று ஒலிக்கும் வண்டுகள் சூழ்ந்து ஆராவரிக்கும் நறுமணம் கொண்ட அரும்புகள் அந்த மலர்ந்த முல்லைப்பூக்களோடு நாளியில் கொண்டு வந்த நெல்லையும் சேர்த்து தெய்வத்தின் முன் தூவினர். பிறகு தெய்வத்தை தொழுது தலைவிக்காக நற்சொல் கேட்டு நின்றனர். கார்காலத்தில் மழை பெய்வது, பூச்சி இனங்கள் ஆராவரிப்பது, பூக்கள் பூப்பது இவையெல்லாம் செய்தியாக அமைகின்றன. தலைவியின் மனத்தடுமாற்றத்தை முதுபெண்டீர் எவ்வாறு ஆற்றுப்படுத்தினர்? நின் தலைவன் பகைவரை வென்று திரைப்பொருளோடு வருவது உறுதி தலைவியே, மனத்தடுமாற்றம் கொள்ளாதே என ஆற்றுப்படுத்தினர் முதுபெண்டீர். முதுபெண்டீர் முல்லைப்பாட்டில் கேட்ட விருச்சியாது? சிறுதாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது. அதன் வருத்தத்தை ஓர் இடைமகள் கண்டாள். குளிர் தாங்காமல் கைகளை கட்டியபடி நின்ற அவள், புல்லை மேய்ந்து உன் தாய்மார் வளைந்த கத்தியையுடைய கம்பை கொண்ட எம் இடையர் ஓட்டி வருவர், இப்போது வந்துவிடுவர், வருந்தாதே என்றாள். இது நல்ல சொல் எனக் கொண்டு முது பெண்கள் தலைவியிடம் நற்சொல்லை நாங்கள் கேட்டோம் என்று கூறினர். முல்லைப்பாட்டு குறிப்பு தருக. முல்லைப்பாட்டு பத்துப்பாட்டு நூல்களுள் ஒன்று. இது 103 அடிகளை கொண்டது. முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. பத்துப்பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் இது. இதை படைத்தவர் காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் மகனார் நப்பூதனார். இலக்கண குறிப்பு தருக. மூதூர் பண்புத்தொகை, உருதயிர் உருதுயர் வினைத்தொகை,
கைதொழுது மூன்றாம் வேற்றுமை தொகை தடக்கை உரிச்சல் தொடர் பகுபத உறுப்பிலக்கணம் தருக பொறித்த பொறி கூட்டல் ஈத் கூட்டல் ஈத் கூட்டல் ஆ பொறி பகுதி ஈத் சந்தி ஈத் இறந்தகால இடைநிலை ஆ பெயரச்ச விகுதி கீழ்காணும் சொற்களின் அருஞ்சொற்பொருளினை குறிப்பிடுக நனந்தலை உலகம் அகன்ற உலகம் நேமி வலம்புரி சங்கு கோடு மலை கொடுஞ்செலவு விரைவாக செல்லுதல் நறுவி வீணாலே மலர் நறுமணமுடைய மலர்கள் தூ உய் தூவி விருச்சி நற்சொல் சுவல் தோல் கேட்டிருக்கீங்க நினைக்கிறேன். நல்லா மனசுக்குள்ள வாங்குங்க, வினா விடையை நல்லா படியுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.